Hi friends, ellarkum vanakkam. Iniki oru specialana recipe paakaporo. Enna recipe appadina idu vandu oru North Indian style snack recipe nu solvanga. Onion kachori. Samaya irukum with the sauce kuda saapta appadina samaya irukum. Nam normala உருளைக்கிழங்கு போண்டா இல்லை வந்து ஆனியன் வச்சு பக்கோடா அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ரெசிபி தான் வந்து கச்சோரி, ஆனியன் கச்சோரி. செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் முதல்லலாம் வந்து ஏதாவது கடையில் தான் நான் ஷாப்பில் தான் வாங்கி போய் சாப்பிட்ருக்கேன், வீட்டில் செஞ்சதில்லை. பட் இப்போ செய்ய போகிறேன், நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிற கண்டிப்பாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கச்சோரி பண்ணுறதுக்காக எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நான் செய்யும்போது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஆனியன் ஸ்டஃப் பண்ணி தான் நம்ம கச்சோரி செய்ய போகிறோம். அது ஃப்ரை பண்ணுறது தனி பார்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டஃபர், அதாவது மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்ன மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி வேணும் அப்படின்னா இன்னொரு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் 2 கப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட சால்ட்டு. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா ஓமம். இது வந்து டேஸ்ட்டுக்காக போடுவோம். ஆக்சுவலாக முறுக்கெல்லாம் செய்கிறதுக்காக போடுவோம் நம்ம. ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கசக்கும். லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். மாவு வந்து பிணைஞ்சு வச்சாச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒன்றா வெட் கிளாத் போட்டு மூடி வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் வந்து மூடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ஆனியன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மசாலா தேவைப்படுது. மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன். மிளகு வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக கிரைண்ட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிங்கனாலே போதும். பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதுக்குள்ளே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும், பச்சை வாசம் போயிடும். அதனால் இது கூட நான் இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் வேண்டாம், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டு க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கடலை மாவு 2 டீஸ்பூன், அதாவது கடலை பருப்பு, கடலை மாவு இல்லை, கடலை பருப்பு எடுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அதனால் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இது கூட வந்து பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். ஸ்மெல்லுக்காக நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அது லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க.
இது கூட சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், டேஸ்டாக இருக்கும். இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இது ரெடி ஆயாச்சு. நான் பார்க்குறக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்ருக்கு, ரெய்னி சீசன் தான். ஆனால் ரெண்டு மூணு நாளாக வெயில் பட்டை கலப்புச்சு, அதுக்கு தகுந்தாப்பில் இன்றைக்கி மழை வந்துருச்சு. ஸோ இந்த கிளைமேட்டில் நல்லா காரசாரமாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியன் வந்து நம்ம பால் ஷேப்பில் உருண்டை பண்ணிக்கலாம். நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாகவே ஊறிட்டுருக்கு, இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. நீ இதையும் வந்து பால் ஷேப் பண்ணி இதுக்குள்ளே அதையே வந்து ஆனியனை ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் நம்மளுக்கு ஆனியன் கச்சோரி ரெடி. பால் ஷேப் பண்ணி இந்த மாதிரி தப்பட்டியாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். நம்ம ஆனியன் வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு, நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கச்சோரி செய்யறதுக்கு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து இனி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் வந்து ஆல்ரெடி காஞ்சிருச்சு. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்தது ரிமைனிங் பீசஸும் எடுத்து நம்ம போட்டு பொரிச்சுக்கலாம். நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இனி நம்ம எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனியன் கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூரி மாதிரி புஷ்னு வந்திருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது, டேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்க, சுட சுட ஆனியன் கச்சோரி ரெடி ஆயாச்சு. நான் இப்போது டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். உண்மையாலுமே கச்சோரி டேஸ்ட் வருது. கடையில் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. உள்ளே அந்த ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது செமையாக இருக்குது. உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் அந்த நம்ம மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணதுனால டேஸ்ட்டாக இருக்குது. மைதா மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூரி மாதிரி வந்திருக்கிறதுனால லேயர்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம அதில் சாஃப்டாக வந்து டஃப் மேக் பண்ணியிருந்தோம், அதனால் வந்து செம்ம
டேஸ்டாக இருக்குது. இந்த மைதா மாவும் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிறதும் சேர்த்து உள்ளே போகும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த ஓமம் போட்டதுனால அதோட எசன்ஸ் கிடைக்குது. மற்ற இந்த சாட் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மற்ற மசாலா எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டோம். அது எல்லாமே வந்து சாப்பிடல செம்ம காம்பினேஷன், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது. ஒன்றே ஒன்று மிஸ் ஆகுது, என்ன அப்படின்னா சாஸு. நம்ம வந்து இதில் சாஸை டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஹோம் மேடு சாஸு இப்போ நல்லா டிப் பண்ணியாச்சு. செம்ம காம்பினேஷன் இது. ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அகர்வால்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது ஹோப்ஸில், அப்போ சாப்பிட்டது தான். அந்த ஃபீல் எனக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் உண்மையாலுமே வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், கொஞ்சம் லாங் ப்ராசஸ் அவ்வளோதான், பட் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். நார்மலாக நம்ம போண்டா, பஜ்ஜி அப்படி செய்கிறத விட இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை.